எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து திக்கவை சம்பந்தமான மூணாவது வீடியோ, பார்ட் 3. பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 பார்க்காதவங்க அந்த ரெண்டு வீடியோக்குள்ளே பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் மணிமாறன், வயசு வந்து 64. நான் வந்து ஒரு ஓய்வு பெற்று தலைமை பொறியாளர். நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். நான் வந்து சில வருஷங்களுக்கு முன்ன வரைக்கும் திக்கி பேசிகிட்டே இருந்தேன். இப்போ நல்லா பேசுகிறேன். இப்போ எப்போயாவது லேசாக திக்குவேன். அப்படி திக்கினாலும் எனக்கு எந்த விதமான பயமோ குற்ற உணர்ச்சியோ ஏற்படாது. எவ்வளோ பெரிய கூட்டத்து முன்னால் நான் வந்து தைரியமாக பயம் இல்லாமல் பேசுவேன். நான் வந்து கடந்த 12 வருஷமாக இந்த திக்கி பேசும் சமுதாயத்துக்கு இலவசமாக சேவை செஞ்சுட்டு வரேன். தமிழ், ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி மொழிகளில் வந்து திக்கி பேசுகிறவங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்ணிட்டு வரேன். நான் இதுவரை சுமார் 450 பேருக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்கேன். திக்குவாய்ப்பட்டு ஆங்கிலம் மற்றும் இதில் தமிழில் வந்து புத்தகம் எழுதியிருக்கேன். அது ஹிந்திலே மொழி மாற்றம் செஞ்சு வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்க யாராவது வந்து விருப்பப்பட்டீங்கன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நோஷன் ப்ரெஸ். அந்த ஆன்லைன் லிங்க்கை வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் 3 வீடியோவில் வந்து திக்கி பேசுகிறவங்கள பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல திக்குவாய் வந்து எந்த வகையில் சேர்ப்பதுன்னு தெரியல. இது வந்து ஒரு வியாதியா அல்லது வந்து உடல் ஊனமா? இப்போ வியாதின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து மருந்து மாத்திரை உண்டு. மருந்து மாத்திரை சாப்பிட்டு அந்த வியாதி வந்து போயிடும். ஆனால் திக்குவாய் போகிறதுக்கு எந்த விதமான மருந்து மாத்திரையும் கிடையாது. அதே மாதிரி மற்ற உடல் ஊனங்களான மறு கண் தெரியாமல் இருக்கிறது, அல்லது கை கால் இல்லாமல் இருக்கிறது, அல்லது மற்ற உறுப்புகள் இல்லாமல் இருக்கிறது, அவங்கள பார்த்தவொடனே மற்றவங்களை வந்து இவங்க வந்து ஊனமுற்றவர்கள் வந்து தெரிஞ்சு போயிடும். ஆனால் திக்கி பேசுகிறவங்க வந்து அவங்க வந்து பேசும்போது தான் இவங்க திக்கு வாயின்னு மற்றவங்களுக்கு தெரியும். இப்போ மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற உடல் ஊனங்களை பார்த்துட்டு அவங்க மேலே வந்து வருத்தப்படுறாங்க, பரிதாபப்படுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்கிறாங்க. ஆனால் திக்கி பேசுகிறவங்கள பார்த்து கொஞ்சம் பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, அவங்கள வந்து கேலி செய்கிறாங்க. இதால் வந்து அவங்களுடைய மன வருத்தம் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். அப்புறம் எல்லாரும் என்ன வந்து நினைக்கிறாங்கன்னா திக்கி பேசுகிறவங்க வேகமாக பேசுகிறாங்க, அவங்க வந்து மெதுவாக பேசுனாங்கன்னா திக்காமல் பேச முடியும். திக்கி பேசுகிறவங்களே இந்த மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. எல்லாரும் வந்து திக்கி பேசுகிறவங்கள வந்து மேலே அந்த 10% தான் பார்க்குறாங்க. அதாவது திக்கி பேசுகிறது மட்டும்தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உள்ளே ஏற்படும் மன அழுத்தத்தை பற்றி யாருமே பார்க்குறது இல்லை. இது வந்து இதில் கடலில் இருக்கிற ஐஸ்பர்க் மாதிரி. அதாவது ஐஸ்பர்க் வந்து 10% மட்டும்தான் கடலுக்கு மேலே தெரியும், 90% வந்து கடலுக்கு கீழே தான் இருக்கும். இதே மாதிரி ஸ்டட்டரிங் ஹைஸ்பர்க்னு ஒன்று உண்டு. ஸ்டட்டரிங் ஹைஸ்பர்க்னால் அந்த 10% இந்த திக்கி பேசுகிறது மட்டும்தான் மற்றவங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் வந்து அதுக்கு உள்ளே இருக்கிற எதிர்மறை எண்ணங்களான பயம், கூச்சம், அவமானம், படபடப்பு, நம்பிக்கையின்மை, தனிமை, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இது வந்து 90% வந்து திக்கி பேசுகிறவங்கிட்ட வந்து இருக்குது. அது வந்து மற்றவங்க கண்களுக்கு வந்து தெரியாது. மேலே நாடுகளை போல் அல்லாமல் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான பேச்சாளர்கள், அதாவது ஸ்பீச் தெரபிஸ்ட், நல்லா பேசக்கூடியவங்களே, அவங்களுக்கும் இந்த ஸ்டட்டரிங் ஐஸ்பர்க் பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா திக்கி பேசுகிறவங்க வேகமாக பேசுகிறாங்க, அவங்க வந்து மெதுவாக பேசினா திக்காமல் பேச முடியும்னு நம்புகிறாங்க. இது வந்து ஒரு தவறான புரிதல். ஆனால் மேலை நாடுகளில் உள்ள பெரும்பாலான பேச்சாளர்கள் வந்து
திக்குவாயிலேருந்து மீண்டு வந்து அப்புறமா வந்து அவங்க வந்து அந்த பேச்சு பயிற்சி அதில் கோர்ஸை படிச்சுட்டு பேச்சு பயிற்சியாளர் வந்து ஆனவங்க. ஸோ அதாவது அவங்களுக்கு என்னென்னா திக்குவாய் திக்கி பேச வேண்டிய மனநிலையை பற்றி அவங்க நல்லா வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்தியாவில் இருக்கிற பேச்சு பயிற்சியில் வந்து குறை சொல்ல வரலை. ஏன்னா இந்தியாவில் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அந்த மாதிரி பள்ளிப்படிப்பு முடித்த உடனேயே ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு நாம் வந்து போய் வந்து படித்தாகணும். கண்டிப்பாக திக்கி பேசுகிறவங்க வந்து இந்த பேச்சு பயிற்சி படிப்புக்கு வந்து போக மாட்டாங்க. அதெல்லாம் நல்லா பேசுகிறவங்க கூட தான் இந்த பேச்சு பயிற்சி படிப்புக்கு வந்து போவாங்க. ஸோ அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திக்குவாய் பற்றி ஒரு சரியான புரிதல் வந்து அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அதே மேலை நாட்டில் வந்து யார் வேணாலும் எந்த வயசுலையும் எந்த கோர்ஸை வந்து படிக்கலாம். ஸோ அங்கே வந்து பெரும்பாலும் வந்து 45-50 வயசில் வந்து திக்கி பேசி அதுலேருந்து மீண்டும் வந்தாங்க வந்து அந்த கோர்ஸை வந்து படிப்பாங்க. ஸோ அவ்வாறு அந்த கோர்ஸை படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஏற்கனவே திக்கி பேசியதால் அதோடய மனநிலையை பற்றி அவங்க வந்து தெளிவாக வந்து புரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ நானும் வந்து இப்போ வந்து ஒரு மேலை நாட்டில் வந்து வாழ்ந்து வந்தேன்னா நானும் ஒரு பேச்சு பயிற்சி கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு குவாலிஃபைடு ஸ்பீச் தெரபிஸ்டாக ஆகியிருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திக்கி பேசுபவர்களின் சிந்தனை ஓட்டம் வந்து வேகமாக இருக்கிறதால அவங்களால வந்து மெதுவாக பேச முடியாது. ஆனால் பெரும்பாலும் என்ன வந்து நினைக்கிறாங்கன்னா அவங்க மெதுவாக பேசினா திக்காமல் பேச முடியும்னு நினைக்கிறாங்க. மேலும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி திக்கி பேசுகிறவங்களால் வந்து அவங்க பேரை வந்து திக்காமல் சொல்ல முடியாது. நான் வந்து என்ன காரணங்கள்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து அவங்க பேரை வந்து திக்காமல் சொல்ல முடியாது. அதை பார்த்துட்டு அந்த இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் வந்து என்னடா அது இவரால் வந்து இவர் பேரையே சரியாக சொல்ல முடியல, இவர் எப்படி வேலை செய்வார்னு நினச்சிட்டு அந்த வேலையை அவங்களுக்கு தர மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன இவங்க பேர் என்ன மறந்தா போச்சு, திக்கி பேசுகிறதால அவங்களால சரியாக வந்து சொல்ல வரல. ஆனால் பட்டு திக்கி பேசுகிறவங்க வந்து எல்லா வேலையும் செய்ய முடியும் நான் வந்து சொல்லலை. ஒரு சில வேலைகளை வந்து அதாவது பேங்க் வேலை, அப்புறம் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அப்புறம் கால் சென்டர், அப்புறம் பஸ் கண்டக்டர், இந்த மாதிரி வேலை வந்து நல்லா பேசுகிறவங்க தான் நல்லா வந்து செய்ய முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 4 வீடியோவில் பார்க்கலாம். அந்த பார்ட் 4 வீடியோவில் வந்து யார் யாருக்கெல்லாம் திக்குவாய் வரும், அப்புறம் வந்து அந்த திக்குவாய் வந்து திக்குவாய் தான் அல்லது வேறு ஒரு பேச்சு பிரச்சனையானு பார்க்கலாம். என்னை யாராவது தொடர்பு கொள்ள விரும்பினா இந்த ஸ்க்ரீனில் வந்து என் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை மூலம் என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். நான் மீண்டும் வந்து பார்ட் 4 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.